நம்ம இந்தியா கிரிக்கெட் டீம் பார்த்தா இப்போ நடக்க போற வேர்ல்ட் கப்புக்கு வந்து ஒரு அதிரடியான ஒரு டீம் மாதிரி உருவாக்கிட்டு சொல்லலாம். இந்த நேரம் பார்த்தா வந்து இந்தியா கிரிக்கெட் டீம்ல வந்து ஸ்பின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா மட்டும் தான் இருக்காரு. ஏன்னா அவர் பார்த்தா வந்து கன்ஃபார்ம் செலக்ட் ஆயிடுவார்னு சொல்லலாம். ஏன்னா பேட்டிங்லையும் சரி பவுலிங்லையும் சரி நம்ம ரவீந்திர ஜடேஜா வந்து மாச பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கண்டிப்பா வந்து டீம்ல இடம் கிடைக்கும். சரி அவர் விட்டுட்டு மேரியா இன்னொருக்கு ஸ்பின்னர் கண்டிப்பா தேவைப்படும் இந்தியா கிரிக்கெட் டீமுக்கு. அதனால பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ் சகல் அப்புறம் நம்ம குல்தீப் யாதவ் இது ரெண்டு பேருக்கு மேல தான் வந்து இந்தியா பார்த்தா ஒரு கண் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா வந்து மிஸ்டர் ஸ்பின்னர், நம்ம ஜகல் பார்த்தீங்கன்னா வந்து லெக் ஸ்பின்னர். அதனால பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்கு வந்து நிறைய போட்டி இருக்குன்னு சொல்லலாம். வேணா வேர்ல்ட் கப் செலக்ட் ஆகிறதுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜகலுக்கு வந்து ரெண்டே மேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் குல்தீப் யாதவ் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஓடி மேட்ச் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நடக்க போகிற வேர்ல்ட் கப் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம குல்தீப் யாதவ் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓடியில் வந்து நம்ம குல்தீப் யாதவ் வந்து அதிரடியான விக்கெட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம குல்தீப் யாதவ் தான் வேர்ல்டு கப் வந்து அதிரடி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ஜெகல் பதிலுக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா வந்து குல்தீப் யாதவ் தான் தோசை வேர்ல்டு கப் விட போகிறான்னு சொல்லலாம்.